வணக்கம் நண்பர்களே. வட அமெரிக்காவில் கனடாவுக்கு தொட்டு அடுத்தே காணப்படும் சில தீவு கூட்டத்தில் வாழ்ந்து வரும் தொல் குடியினரிடையே காணப்படும் அலாஸ்கான் ஹைதா என்ற மொழியில் வழங்கப்படும் சில தூய தமிழ்ச் சொற்களையும் நாம் காண்போம். அலாஸ்கான் ஹைதா மொழியில் லூ எல்யூயூ என்று கூறினால் வேவ்ஸ் என்ற பொருளாகும், கடல் அலைகள் என்ற பொருளாகும். வேவ்ஸ் லூ என்றால் அதை நாம் சூத்திரமாக அலை என்று நாம் படிக்க வேண்டும். ஆ என்ற நான் உயிரெழுத்தை கூட்டி படிக்கிறேன். அலை, அலைகள் அடிக்கின்றன என்று சொல்லலாம் அல்லவா, அலைகள் வீசுகின்றன, கடல் அலை. அந்த அலை என்ற ஒரு தூய தமிழ் சான்றுகள் லூ எல்யூயூ என்று வழங்கப்படுகிறது. மேலும் நண்பர்களே, லுடா எல்யூயூடிஏ, லுடா என்றால் வேவ்ஸ் பிரேக்கிங் ஆன் தி ஷோர், கடல் அலைகள் கடற்கரையை தாக்குகின்றன, மோதுகின்றன என்றெல்லாம் பொருளாகும். லுடா என்றால் அதை நாம் சூத்திரமாக அலை அடித்திட என்று நாம் படிக்க வேண்டும். லுடா என்ற சொல்லில் உள்ள தா என்ற எழுத்தை நான் இரண்டு முறை வெவ்வேறு உச்சரிப்பில் பயன்படுத்துகிறேன், நண்பர்களே, பயன்படுத்துகிறேன். ஆக லூ என்ற ஒரு அலாஸ்கான் ஹைதா சொல்லுக்கு பொருள் என்னவென்றால் அலை என்ற பொருளாகும். லுடா என்றால் அலை அடித்திட என்றே படிக்க வேண்டும். நாம் சூத்திர சொல்லாகும். இதெல்லாம் லூ என்றது ஒரு தூய தமிழ் சொல்லாகும், லுடா என்பது அலை அடித்திட என்று படிக்கும் பொழுது அது சூத்திரமாக படிக்க வேண்டும். இது ஒரு சூத்திர தமிழ் சொல்லாகும். நண்பர்களே, 8000 வருடங்கள் முன்பாக வட அமெரிக்காவில் அலாஸ்கா தீவுகளிடையே வாழ்ந்து வரும் 8000 வருடங்கள் முன்பாக அலாஸ்கான் தீவுகளிடையே குடியேறி வாழ்ந்து வரும் தொல் குடியினரிடையே காணப்படும் அலாஸ்கான் ஐதா மொழியில் உள்ள தமிழ் சொற்களை காண்பும் பொழுது உங்களுக்கு என்ன தோன்றுகிறது? எனக்கு மிகவும் மகிழ்ச்சி உண்டாகுது நண்பர்களே. என்னுடைய தாய்மொழியாம் செந்தமிழாம் தமிழ் மொழியை பார்த்து ஈன மொழி நீச மொழி என்றெல்லாம் கூறினார்கள் அல்லவா, அவர்களுக்கு எதிர்த்து சொல்ல எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்திருக்கு நண்பர்களே, ஒரு சான்று கிடைத்திருக்கு நண்பர்களே. நீங்களும் இதை பகிருங்கள், இந்த சான்றுகளை பகிருங்கள் நண்பர்களே. மீனஸ், மீனஸ் என்று சொன்னால் ஈனம் என்ற தமிழ் சொல்லிலிருந்தே மீனஸ் என்ற ஒரு சொல் உருவாக்கப்படுகிறது. எஸ் என்ற எழுத்தை கூட்டி மீனஸ் என்ற சொல்லிலிருந்து மானா என்ற சொல்லை எடுத்துவிட்டு மா என்ற சொல்லை எடுத்துவிட்டு நீசம் என்ற பொருள் உண்டாகிறது. ஆக ஈனம் என்ற தமிழ் சொல்லிலிருந்து மீனஸ் நீசம் என்ற சொல்லெல்லாம் உருவாக்கப்படுகின்றன. ஆக நண்பர்களே, அலாஸ்கான் ஹைதா மொழியில் காணப்படும் தமிழ்ச் சொற்களை காணும்பொழுது எனது மனதில் மிகவும் மகிழ்ச்சியும் உற்சாகமும் தன்னம்பிக்கையும் உண்டாகின்றன. இந்த கருத்துக்களை நீங்கள் பகிர வேண்டியது நம்முடைய காலத்தின் கட்டாயமாகும் நண்பர்களே, கட்டாயமாகும். நீங்கள் செய்வீர்கள் என்று நான் நம்புகிறேன். மீண்டும் சந்திக்கிறேன் நண்பர்களே. வணக்கம்.